வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு முட்டைகோஸ் கூட்டு வந்து எவ்வளோ ஈஸியா நம்ம வைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாதி முட்டைகோஸ் எடுத்துருக்கிறேன். சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன கிண்ணத்துல கொட்டி கழுகி எடுத்துக்கிடுறேன். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த கலந்த பாசி பருப்பு அதில் சேர்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வேகட்டும். அப்போ வந்து நம்ம வந்து முட்டைகோஸை கட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கழுகி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அடுப்பில் இருக்கல அது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம முட்டைகோஸை கட் பண்ண மாதிரி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்தால் போதும். அது முக்கால் அல்லது ஒரு அரைப்பதத்துக்கு வெந்தால் கூட ஓகே தான். ஒரு பாருங்க பருப்பு முழுசாக இருக்கும், ஆனால் நசுக்குனா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குல்ல, இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. அடுப்பில் இருந்து பருப்பு பாத்திரத்தை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுந்தம் பருப்பு அதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டாலும் ரொம்ப வாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் கருகப்பிள்ளை சேர்க்குறேன், அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு வத்தல் வந்து சின்னதாக கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் கூட அதை கூட நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுகி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வெந்தால் போதும். அதாவது இது வந்து குயிக்காக வெந்துடும். ஒரு கொஞ்சம் பாதி அளவு வெந்தால் போதும். அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியோடையே நம்ம அதை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா பருப்பும் நல்லா இதாகி வெந்துடும். அந்த முட்டைகோஸும் பார்த்தீங்கன்னா சேம் டயத்தில் ரெண்டுமே வெந்துடும். நான் வந்து காரத்துக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி இதில் சேர்க்குறேன். சாம்பார் பொடி விருப்பில்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். அல்லைன்னா 4 மிளகாய், கொஞ்சம் தேங்காய், சீரகம், பூண்டு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறதுனால ஒன்லி சாம்பார் பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு இந்த மசாலா வடை போகும். நம்ம கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி அதில் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் போடுறோம். தண்ணி வந்து நான் வந்து இந்த அளவுக்கு பருப்பு தண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு, புளிக்குழம்பு, ரச சாதம்லாம் சாப்பிடும்போது இது வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வெறும் சாதத்தை கூட நீங்கள் வரவி சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், சப்பாத்திக்கும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.